ஹாய் ஹலோ வியூவர்ஸ், டுடே ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா செய்த குருமா. அம்மா கைப்பக்குவத்தில் எப்படி குருமா செய்கிறோன்றதை பார்க்க போகிறோம். அம்மாவே ஃபுல்லாக மசாலா அரைச்சி எப்படி செய்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக காட்ட போகிறேன். இப்போதைக்கு அம்மா சமையல்லாம் சாப்பிடணும்னா இங்கே எங்கேயும் சாப்பிட முடியாது நம்மளால். எல்லாம் ஊர் சைடு போனால் தான், எப்போயாவது வாட்டி நேட்டிவ் போனால் மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும். அதுக்கு தேவையான பொருட்கள் எங்கள் அம்மா என்னென்ன எடுத்துருக்காங்கன்னா, தக்காளி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்காங்க, அப்புறம் தேங்காய் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க, அப்புறம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்து வச்சுருக்காங்க, அப்புறம் பூண்டு ஒரு 7-8 பல் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்காங்க. இது வந்து சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு ஒரு 2-3 போல் நல்லா வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தனியாக, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு எடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் வச்சு அம்மா எப்படி சமையல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே அவங்க வதக்கிட்டு தான் குருமா செய்கிறாங்க. அப்படி செஞ்சால் தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த பச்சை வாசனை போகும். அதுக்காக தான் அவங்க எப்படி எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, வெங்காயம் சாம்பார் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்குறாங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. அது வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து காஞ்ச மிளகாவை எடுத்து வதக்கிறாங்க. காஞ்ச மிளகா வந்து நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து வரமிளகான்னு சொல்லுவாங்க, இதுலேயே குண்டு மிளகாவும் இருக்கும். அது காரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து, எந்த மிளகான்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் எடுத்து தனியாக ஒரு ஓரமாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனியா, இது வந்து மல்லின்னு சொல்லுவாங்க, தனியான்னு சொல்லுவாங்க, அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இதுலேயே சோம்பு போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அவங்களும் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக வதக்கினதுக்கப்புறம் தேங்காயையும் பூண்டையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. இந்த கலர் நல்லா என்ன கலரில் வருது பாருங்கள், அந்த கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு குழம்பு. தேங்காய் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க குழம்போட திக்னஸ் இருக்கும். அதனால தேங்காய் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பொருளெல்லாம் எடுத்து போட்டு இப்போ எங்கள் அம்மா வந்து அரைக்கிறாங்க. அது வந்து மிக்சியில் அரைக்கிறேன், மிக்சி ஜாரில் அரைக்கிறாங்க. இதுவே அம்மிக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கட்டி பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சி வச்சிருந்த மசாலாவில் அவங்க லைட்டாக தண்ணி ஊற்றி அதோட கொஞ்சம் சால்ட்டு லைட்டாக 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்லா கையில் நல்லா பிசைஞ்சிக்கிறாங்க அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக, உப்பு சால்ட்டு எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிறதுக்காக. இவ்வளோ தாங்க மசாலா. இது வந்து இப்படி பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமா, அதுவும் கிராமத்து ஸ்டைலில் இருக்கும். அதுவும் அம்மா கைப்பக்குவம் எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இனிமேல் தான் சமையல் ஆரம்பிக்க போகிறாங்க. இவ்வளோ வரைக்கும் மசாலா தான். இப்போ வந்து எங்கள் அம்மா அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்றாங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறாங்க. தக்காளி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பு வந்துடும், அதுக்கான தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மூடி போட்டு நல்லா மூடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து இட்லி தட்டு மூடின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த மூடி கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மூடியை போட்டு நீங்கள் மூடிக்கோங்க. ஆவி வந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்போ தான் நல்லா வேகும் பொருள் அப்படின்னு, நல்லா வேகும் மசாலா ஒட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு கொதிக்க விட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து தாளித்து அது மேலே ஊற்ற போகிறாங்க. இப்போ தாளிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்காங்க. இதுவே உங்களுக்கு தேவைன்னா வாசனைக்கு பட்டை இலையெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இப்போ நம்ம தேவையில்லாதுன்றதுனால வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து அது மேலே ஊற்றுறாங்க. அவ்வளோதாங்க, இப்போ அம்மா செய்த குருமா ரெடி ஆகிவிட்டது. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த இளநீர் பாயாசத்துக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.